இந்த மாதிரி ஒரு பைப்பை நிறைய வண்டியில் பார்த்துருப்பீங்க. இது என்னன்னு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது பேர் வந்து ஆக்சுவலாக ஸ்னார்க்கிள். இதோடைய யூசேஜ் பார்த்தீங்கன்னா, வாட்டர் வெயிட் பண்ணும் போது உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் வாட்டர் இருக்கிற அளவுக்கு போய்க்கலாம். மெயின் பர்பஸ் இது பார்த்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா கோல்டு ஏர் இன்டேக் சிஸ்டம் மாதிரி ஆக்ட் ஆகும். இது உங்களுக்கு இன்ஜினோடைய ஹாட் ஏர் உள்ளே இழுக்காமல் செக் பண்ணாமல் வெளியே இருக்கிற ஒரு கோல்டு ஏரை வந்து இது உள்ளே செக் பண்ணும். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்னார்க்கிள். இது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோன்றதையும் காட்டிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்னார்க்கிள் வந்து இந்த இடத்துல தான் கனெக்ட் ஆகிருக்கும். நேராக ஒரு ஏர் ஃபில்டரில் ஒரு பைப் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட பர்பஸ் வந்து இந்த கோல்டு ஏர் உள்ளே வரதுனால கம்பஷன் அதிகமாக நடக்கும், பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வாட்டர் வெயிட்டிங் பண்ணும் போதும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.